இந்தியாவின் ஆட்சி மாடலாக திராவிட மாடல் மாறும் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். திராவிட மாடல்ங்கிறது 1920ல இருந்து ஆரம்பிக்குது. இத சொல்லி காட்டுறதுக்கு ஆள் இல்ல. என்னையா திராவிட மாடல்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் வடி இந்தியா நடந்தால் கேட்வே ஆஃப் இந்தியா இங்கே தான் இருக்கும். இந்தியாவின் நுழைவாசலே இதுவாக மாறிவிடும். அப்படி மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதாவது இங்கே பல அவதூறுகள் சொல்லப்பட்டு வருகிறது. அங்கே ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கார், சிலை ஒன்று இருக்கு. அவர் யாருக்கு எதிராக பேசினாரோ என்னோ அதை விட்டுருங்க. உங்கள் அனைவருக்கும் இன்று சமமாக தோளோட தோளை உரசி நிற்கிறீங்க. அந்த ஆளுக்கு நன்றி சொல்லணும். நீங்க வணங்கலைனாலும் பரவாயில்ல, மறந்துடாதீங்க. தேசம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது, என் வணக்கத்திற்குரியது. அரசுகள் அப்படி அல்ல, விமர்சனத்துக்கு உட்பட்டவை. எந்த அரசாக இருந்தாலும் அந்த விமர்சனத்தை ஏற்க வேண்டியதுதான் ஒரு அரசின் தன்மை. அந்த தன்மை வந்த அரசு இடிப்பாறை அரசாகவே இருக்கும். ஆனால் இன்று அரச விமர்சத்தில் விமர்சித்தால் அது தேச துரோகம் என்று சொல்லும் அளவுக்கு ஆகிவிட்டது. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.